ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். மீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே பைக்கில் ஏறி கிளம்பியாச்சு. மீன் பெட்டியிலையும் கட்டிட்டு கன்னியாகுமரி நோக்கி ஒரு பயணம். பயணங்கள் வெற்றி அடைய எல்லாருடைய இறைவனுக்கு எல்லாரையும் பார்த்துக்கணும். இப்போ ஊரடங்குனாலும் காவல்துறையோட கெடுபிடி எந்த அளவில் இருக்குன்றது தெரியலை. மீன் கிடைக்குமா கிடைக்காதா? பெட்டியெல்லாம் கட்டியாச்சு. வாங்க பார்ப்போம் வீடியோட முழுமையா என்ன எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? டீ குடிக்க வேண்டி ஒரு சின்ன பிரேக்குங்க. திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட குமாரபுரத்தில் மீண்டும் பயணம் தொடங்கியாச்சு நண்பர்களே. பயணம் வந்து எப்பவுமே ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நண்பர்களே, இப்போ வந்து கன்னியாகுமரி நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இடையில் ஒரு சின்ன செக்கப்பெல்லாம் இருந்தது காவல்துறையோட, எங்கே போகிறீங்கன்னு. அப்போ மீன் எடுக்க போகிறோன்னு சொன்னதுமே அவங்க வந்து சரி ரைட்டு ஒன்று சொல்லலை, விட்டுட்டாங்க. சாலைகள் எல்லாமே ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. என்னென்னா வந்து லாக்டவுனு, தளர்வுகளற்ற ஊரடங்கு முடிஞ்சு சில தளர்வுகள் தான் அறிவிச்சிருந்தாங்க. பொது போக்குவரத்துக்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையினால் எங்களோட இந்த பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பாக இருந்தது. நம்ம மீண்டும் அப்படியே பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கே தெரியும், ரோடு ரொம்ப காலியாக தான் இருக்குது. எந்த விதமான போக்குவரத்து இடைஞ்சலும் இல்லை, இடையூறும் இல்லாமல். நம்ம இன்றைக்கி மீன் எடுத்தோமா இல்லையான்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. கடைசி வரையும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கோவளம் அப்படின்ற ஊர், கோவளம் கடற்கரை, ஒரு மீனவ கிராமம் இது, அந்த பகுதியை நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த ஊரை நெருங்கிட்டோம். நம்ம இந்த கோவளத்தோட கடற்கரை கிராமத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு மீன் எடுத்தோம். மீன் எடுத்தோம்னா ஒரு குட்டை சாலை மீன் எடுத்தோம், மத்தி மீன் எடுத்துகிட்டு. அங்கே அந்த மீன் எடுத்துகிட்டு மீண்டும் கன்னியாகுமரி நோக்கி வந்தோம். அதுக்கு அடுத்தது தான் கன்னியாகுமரி, ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம். வந்துட்டு அங்கே ஒரு வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் காணொலி பிடிச்சிருந்தா நண்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இதை விட நல்ல ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக அந்த மீனோட ஏலங்கள், அந்த மீனோட விலைகள்லாம் எப்படி போகுது என்னதுன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டுவேன் கண்டிப்பாக. இதுதான் நண்பர்களே நம்ம அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு குட்டை சாலை மீன். விலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த ஒரு குட்டை தான் எடுத்தோம். எடுத்துட்டு நம்மளோட பயணம் மீண்டும் ஆரம்பமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.